ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் வர்ஜீனியா வுல்ஃப் எழுதின ஏ ஹாண்டட் ஹவுஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஆட்லைன் வர்ஜீனியா வுல்ஃப், இதுதான் இவங்களுடைய ஃபுல் நேம். இவங்க வந்து 25th January 1882 28th March 1941 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் இங்கிலீஷ் மாடர்னிஸ்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணி எழுதின முக்கியமான ரைட்டர்ஸில் இவங்களும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். நிறைய நாவல்ஸ் எழுதியிருக்காங்க, பட் இந்த ஹாண்டட் ஹவுஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி அவங்களுடைய ஃபஸ்ட்டு கலெக்ஷன், அதாவது ஷார்ட் ஃபிக்ஷனுக்குன்னு உண்டான ஃபஸ்ட்டு கலெக்ஷன். அதனுடைய டைட்டில் வந்து மண்டே ஆர் டியூஸ்டே 1921 பப்ளிஷ் ஆயிருக்கு. பட் லேட்டராக இதுவே ஒரு லீட் ஸ்டோரியாக அவங்களோட இன்னொரு கலெக்ஷன், அதாவது ஏ ஹாண்டட் ஹவுஸ் அண்ட் அதர் ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற டைட்டிலில் 1944 வர்ஜீனியா வுல்ஃபுடைய டெத்துக்கு அப்புறம் இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி பப்ளிஷ் ஆகிருக்கு. சரி, வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம். ஏ ஹாண்டட் ஹவுஸ் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து ஒரு கோஸ்ட் ஸ்டோரி அப்படின்னும் சொல்லிட முடியாது, பட் கோஸ்ட் எலமெண்ட்ஸ் இதில் நம்ம பார்க்க முடியும். ஒரு ரெண்டு பேஜ் தான் இருக்கும் இந்த ப்ரோஸ் பீஸு. இதில் அந்த கோஸ்ட் ஸ்டோரிக்குண்டான அந்த நரேட்டிவ் பேட்டர்ன், அந்த கன்வென்ஷனே அவங்க வந்து அப்படியே சப்வர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு மாடர்னிஸ்ட் ரைட்டர் இல்லையா. குறிப்பாக இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரியில் நரேட்டர் வந்து தன்னுடைய ஹவுஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க பார்ட்னர் கூட வசிக்கிற அந்த ஹவுஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. எப்போல்லாம் அந்த ஹவுஸில் வந்து முழிச்சு பார்க்க நினைக்கிறாங்க, அதாவது தூக்கத்தில் வந்து முழிச்சு பார்க்கும்போது அவங்க வந்து நிறைய சவுண்ட்ஸ் கேட்குறாங்களா, நிறைய நாய்ஸஸ், அதாவது அந்த கதவு தட்டுற சவுண்டு, அப்புறம் அந்த கோஸ்ட் கப்பிள் அவங்க மூவ் ஆகிற சவுண்டெல்லாம் இவங்க கேட்குறாங்க. அந்த கப்பிள் வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து தூங்கி முழிச்சு பார்க்கும்போது, அதாவது அந்த சவுண்டில் தான் அவங்க முழிச்சு பார்க்குறாங்களாம், அந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. மெயினாக இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து என்னென்ன தீம்ஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறது, அப்புறம் லவ், அப்புறம் கமிட்மெண்ட், இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். யாருடைய ஸ்ட்ரகிள் அப்படின்னா நம்ம நரேட்டருடைய ஸ்ட்ரகிளாக கூட இருக்கலாம். அதே மாதிரி அந்த கோஸ்ட், அந்த டிசீஸ்ட் மேன் அண்ட் விமன், அதாவது ரீசன்ட்லி டைட் அந்த கப்பல் இருக்காங்களே, அவங்க கூட ஏதோ ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டோரியோடைய எண்டில் நமக்கு தெரிய வரும். சரி, வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ நரேட்டர் இந்த ஸ்டோரியை சொல்ல நினைக்கிறாரு, எப்போல்லாம் நீங்கள் முழிச்சு பார்க்குறீங்களோ அப்போல்லாம் இந்த டோர்ஸுடைய, இந்த ஹவுஸுடைய டோர்ஸ் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகிற சவுண்டை நீங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு கோஸ்ட்லி கப்பல், அவங்க வந்து ரெண்டு கையும் பிடிச்சிட்டே இங்கே போகிறாங்களாம், ஒவ்வொரு இடமா ஏதோ ஒரு விஷயத்தை தேடி போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த கோஸ்ட் கப்பலுக்குள்ளே உண்டான அந்த லவ் அப்படிங்கிற தீமை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இது அமைஞ்சிருக்கும். அந்த கோஸ்ட் வந்து ரொம்ப இறக்க குணம் உடையவங்களாங்கிறது ரீடர்ஸ் நமக்கு தெரியாது, பட் அவங்க சொன்ன அந்த ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து அந்த ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அண்ட் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் அப்படிங்கிறது எல்லாமே அந்த இறந்து போன அந்த கப்பல் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு காட்டினவங்க தான், அன்பாக இருந்தவங்க தான் அப்படிங்கிறத டிபிக் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க அந்த கோஸ்ட்லி கப்பல், எங்கே அதை விட்டோம், இங்கேயா அப்படிங்கிற மாதிரி அவங்க தேடுறாங்க. உடனே அதில் அந்த விமன் கோஸ்ட் இருக்கு இல்லையா, அவங்க சொல்கிறாங்க அப்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மேன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அ கார்டன். ஸோ அவங்களுக்குள்ளே எங்கே அந்த விஷயத்தை நம்ம தொலைச்சோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்த தேடிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தரை ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அப்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லும்போது அவங்க வந்து கார்டன் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது மூலயமா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த கோஸ்ட்லி கப்பல் வந்து அந்த வீட்டில் ரிசைட் ஆகியிருந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஹவுஸ் கிடையாது. ஸோ இப்போ அந்த வீட்டுக்கு நியூ ரெசிடென்ஸ் இருக்காங்க, அவங்க தான் நம்ம நரேட்டர் அவங்களுடைய ஃபேமிலி. ஃபேமிலினா வேற ஒன்றும் கிடையாது, நரேட்டர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க. ஸோ ரீடர்ஸான நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி அந்த கோஸ்ட் அந்த இடத்துல இருந்ததுனால தான் அந்த பிளேசஸ் எல்லாம் அவங்களால கரெக்டாக சொல்ல முடியுது. அப்ஸ்டர்ஸ், கார்டன், அந்த இடத்துல போய் தேடலாம் அப்படிங்கிறத கரெக்டாக சொல்ல முடியுது. இப்போ நரேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோஸ்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த தேடிகிட்டு இருக்கு இந்த வீட்டில். கர்டைன்ஸ்க்கு பின்னாடி பார்க்குறாங்க. சரி, ஓகே, அந்த கோஸ்ட்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு மேன் உமன் ரெண்டு பேரும் கோஸ்ட்லி கப்பல், அவங்க ஏதோ ஒரு விஷயத்த தேடுறாங்க இல்லையா, லெட் தம் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் காமாக இருக்கிறாங்களாம். இப்போ நரேட்டர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி வாங்க நம்மளும் என்ன தான் அவங்க தேடுறாங்கங்கிறத அவங்களுக்கு தெரியாமல் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா வருது.
இப்போ நரேட்டர் அந்த அப்ஸ்டர்ஸ் போகிறாங்க, அப்ஸ்டர்ஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்து என்ன இருக்குன்னா, அந்த லாஃப்ட்டில் வந்து சில ஆப்பிள்ஸ் இவங்களெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அப்புறம் திரும்ப நரேட்டர் வந்து திரும்ப டவுன் ஸ்டர்ஸ் வராங்க, அப்புறம் கார்டன் வராங்க, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பட் நரேட்டருடைய ஃபீலிங் வந்து என்னென்னா, ஏதோ இவங்க தேடி வர்றாங்க, என்ன தேடுறாங்க அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே அவங்க கையில் இருக்கிற புக் வந்து அந்த கிராஸில் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருது. இவ் கோஸ்ட்டையும் தேடி போகிறாங்க, கோஸ்ட் என்ன தேடுதுங்கிறத இவங்க பார்க்கணுன்னு சொல்லி பின்னாடியே போனாங்க இல்லையா. இமீடியட்டாக இப்போ அந்த கோஸ்ட்லி கப்பல் எங்கே இருக்காங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற டிராயிங் ரூமில் இருக்கிறாங்க. பட் நரேட்டரால் அவங்க அந்த டிராயிங் ரூமில் தான் இருக்காங்கங்கிறத பார்க்க முடியல. எப்படிலாம் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த டிராயிங் ரூமில் இருக்கிற ஆப்பிள் வந்து எல்லோ சைடாக மாறிடுதான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க நோட்டீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிய வருது, அந்த கோஸ்ட்லி கப்பல் டிராயிங் ரூமில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறது, அப்புறம் அந்த வாலில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே மூவ் ஆகிறது, அப்புறம் அந்த சீலிங்கில் இருக்க பெண்டன்ட் அது மூவ் ஆகிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கோஸ்ட் வந்து அந்த டிராயிங் ரூமில் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நரேட்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. உடனே நரேட்டருக்கு ரொம்ப பயம் உண்டாயிருது. அவங்களுக்கு வந்து அந்த பேர்ட்ஸுடைய சவுண்ட்லாம் கேட்குது, அப்புறம் அந்த பேர்ட்ஸ் வந்து மூவ் ஆகிற அந்த ஷேடோலாம் அங்கே பார்க்குறாங்க. அந்த இடத்துல இவங்களுடைய ஹார்ட் பீட் பல்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. இருந்தாலும் அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவங்களே சேஃப் 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தெரியுது ஏதோ ஒரு ட்ரெஷரை தேடி தான் இவங்க வந்திருக்காங்க. மேபி அந்த ட்ரெஷர் வந்து அந்த ரூமில் பரி பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி அவங்க நரேட்டர் வந்து அந்த பல்ஸ் ஹை பல்ஸ் போனதை அப்படி கம்ப்ளீட்டாக மெலோடவுன் பண்ணிடுறாங்க. இப்போ நரேட்டர் வந்து கேட்குறாங்க, அந்த ட்ரெஷர் வந்து பரீடு ட்ரெஷரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த மொமெண்ட் வந்து அந்த லைட் அப்படியே ஃபேட் ஆகுது. பட் கோஸ்ட் எதுவுமே அந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணலை. அதை தேடி வந்த விஷயத்த அந்த இடத்துலையும் கிடைக்கல, அதாவது அந்த டிராயிங் ரூம்லேயும் கிடைக்கல. அகெயின் எங்கே போகிறாங்க அப்படின்னா, அந்த கார்டனில் போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ கார்டனில் நரேட்டர் வந்து அங்கே உள்ள ட்ரீஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற டார்க்னஸ் வந்து அந்த சன் பீமால் அந்த டார்க்னஸ் ரிமூவ் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட், அந்த டார்க்னஸ் எல்லாமே அப்படி கொஞ்சம் பிரைட் ஆகிற அந்த ஒரு மொமெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நரேட்டர் வந்து அந்த கோஸ்ட் கப்பலுடைய ஸ்டோரியை ரீகால் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க வந்து மேபி ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ இங்கே வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த உமன் முதல்ல இறந்துருப்பாங்க, அவங்க தான் இந்த வீட்டை விட்டு முதல்ல போயிருப்பாங்க, எல்லா விண்டோஸையும் சீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிருப்பாங்க. அதே மாதிரி அதனால தான் இந்த ரூம்ஸ்லாம் ரொம்ப டார்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த விமன் இறந்ததுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்டும் இந்த வீட்டு இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு அவங்கள பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த மேன் வந்து நார்த்து போயிருக்கலாம், அதுக்கப்புறம் வெஸ்ட்டு போயிருப்பான், ஆனால் ரொம்ப ட்ராவல்லாம் ரொம்ப தூரம் அவன் கண்டினியூ ட்ராவலிங்லாம் வச்சுக்கிட்டது கிடையாது, அந்த கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த கோஸ்ட்டை பார்த்தா ஒரு பக்கம் பயம் இருக்கத்தான் செய்யுது கோஸ்ட் கப்பலில் பார்க்கும்போது. இருந்தாலும் அந்த அந்த பல்ஸ் பீட் அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டே சேஃப் 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 அப்படின்னு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. சொல்லிவிட்டு அந்த ட்ரெஷர் உங்களுக்கு தான், உங்களுடைய ட்ரெஷர் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படி சொன்னால் அந்த கோஸ்ட்னால அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராதுங்கிற மாதிரி அவங்க ரொம்ப கான்ஷியஸாக தான் இருக்கிறாங்க. இப்போ வெளியே வந்து விண்டு நல்லா ஃபோர்ஸாக விண்டு ப்ளோ ஆகுது, மழை பெய்யுது. அதே மாதிரி அந்த மூன் பீம்ஸ் மூனுடைய லைட் வந்து அப்படியே அங்கங்கே அந்த ரெயினில் வந்து ஸ்ப்ளாஷ் ஆகிட்டு இருக்கிறத அந்த நரேட்டர் நோட் பண்ணி சொல்கிறாங்க ரீடர்ஸ்க்கு. அந்த லைட்டுடைய ரெஃப்ளெக்ஷன் அந்த விண்டோவில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதே மாதிரி கேண்டில்ஸ் எல்லாம் எரியுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சின்ன சின்ன ஈரி அட்மாஸ்பியர் விஷயத்தை வந்து வெர்ஜீனியா வுல்ஃப் ரீடர்ஸ்க்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த கோஸ்ட்லி கப்பல் வந்து அவங்களுடைய ஒர்க்கில் ரொம்ப கான்ஷியஸாகவே இருக்கிறாங்க. அந்த வீட்டில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த டோர்ஸ் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கோஸ்டுடைய அந்த ஜென்டில் ஆக்டிவிட்டி, அப்புறம் அந்த சாஃப்டாக பேசுகிற அந்த நேச்சரை பார்க்கும்போது நரேட்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கோஸ்ட் வந்து அவங்க தேட வந்த பொருளை தேடிட்டு தான் இருக்காங்களே தவிர நம்மளை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க. இப்போ அந்த கோஸ்ட் கப்பலில் அந்த விமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே தானே நம்ம தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கண்டினியூஸாக அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபை வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாக அவங்களுடைய அந்த லவ் மெமரிஸை வந்து அந்த லவ் கப்பல் வந்து திரும்ப நினச்சி பார்க்குறாங்க, அந்த நாஸ்டால்ஜிக் மெமெண்ட்ஸை வந்து திரும்ப அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அப்படி நிறைய விஷயம் சொல்கிறாங்க, காலையில் எந்திரிக்கிறது, ஆமாம் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்காக எழுந்திரிப்போம், அந்த ட்ரீஸ்க்கு பிட்வீனில் அந்த சில்வர் ரேஸை நம்ம பார்க்குறது, அப்புறம் அப்ஸ்டர்ஸ், அப்புறம் கார்டன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அந்த ஹாப்பி மெமரிஸ், அவங்க லைஃப்பில் நடந்த அந்த வீட்டில் நடந்த விஷயங்களை அந்த ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க.
அப்படி அவங்க ஒவ்வொரு பிளேஸாக அந்த வீட்டில் ஒவ்வொரு இடமா மூவ் ஆகி போகிறாங்க இல்லையா, அந்த அப்ஸ்டர்ஸ் டவுன்ஸ்டர்ஸ் கார்டன் டிராயிங் ரூம்லாம் போகிறபோது அந்த கதவை திறந்து மூடுறது, அது வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னா ஹார்ட் பல்ஸுடைய சவுண்ட், ஹார்ட் பீட்டோடைய சவுண்ட் மாதிரி இருக்கிறதா வர்ஜீனியா வுல்ஃப் சொல்கிறாங்க. இப்போ அந்த கோஸ்ட் கப்பல் அவங்க வந்து அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் வர்றாங்களாம், அந்த டோர் வேலையே நின்றுக்கிறாங்களாம். நிற்கும்போது வெளியில் வந்து அந்த விண்ட் ரொம்ப பயங்கரமாக ப்ளோ ஆகுது, அதே மாதிரி அந்த ரெயின் ட்ராப்ஸ் மழை பெஞ்சிகிட்டு இருந்ததுன்னு சொல்ல இல்லையா, அந்த ரெயின் ட்ராப்ஸ் வந்து அப்படி விண்டோஸில் வந்து அப்படி ட்ரிப் பை ட்ரிப்பாக அப்படி விழுந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நோட்டீஸ் பண்ணி சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய நரேட்டர் வந்து அவங்களுக்கு அந்த கோஸ்ட் சவுண்ட் இப்போ கொஞ்சம் கேட்கல, ஏன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சின்ன சின்ன சவுண்டு கேட்டுகிட்டு இருந்தது, இப்போ இவங்களுக்கு வந்து எதுவுமே கேட்கல. யாரும் அந்த அந்த மாதிரி ஒரு கோஸ்ட் லேடி இவங்களால பார்க்க முடியல, ஏன்னா அவங்க வந்து ஒரு கோஸ்ட்லி கிளாக் ஒரு பெரிய ட்ரெஸ் போட்டு நடந்து போன அந்த மாதிரி ஒரு லேடி இவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அந்த கோஸ்ட்லி மேன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த லேண்டன் அந்த விளக்கிலிருந்து வர்ற லைட்டை வந்து தன்னுடைய ஹேண்ட்ஸால் அப்படி பிளாக் பண்ண நினைக்கிறாரு. அப்போ வந்து சில விஷயம் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாரு அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய லைஃப்பில் வந்து லவ்ங்கிற விஷயம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்களாம். அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த சில்வர் லேம்பை வந்து அந்த கோஸ்ட்லி கப்பல் வந்து, அதாவது அந்த டிசீஸ்ட் அந்த இறந்து போனாங்க இல்லையா அந்த கப்பல் வந்து அந்த இவங்களுக்கு மேலே நம்ம நரேட்டர் வந்து அந்த பெட்டில் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இதே இது ஒரு கோஸ்ட் ஸ்டோரி இல்லையா, அவங்க வந்து அந்த கோஸ்ட் வந்து சொல்கிறாங்களாம் இவங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஏன்னா இவங்களுக்குள்ள அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்கில் இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். ஏன்னா நரேட்டரும் நரேட்டருடைய பார்ட்னரும் தூங்குறது, அதாவது அந்த தூங்கிட்டு இருக்கிற அந்த மொமெண்ட்டை பார்த்து அந்த கோஸ்ட் வந்து சொல்லிட்டு போதான். இப்போ வந்து அந்த மழை பெஞ்சிகிட்டு இருக்கும்போது அந்த விண்டு ப்ளோ ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதை அதனுடைய லைட் அவங்க கேரி பண்ணியிருக்கிற அந்த லைட்டுடைய ஃப்ளேமு, அதுக்கப்புறம் அந்த மூன் லைட்டுடைய அந்த பீம், இதெல்லாமே அந்த ரூம் வழியாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அந்த டைமில் வந்து அந்த மூணுடைய லைட் வந்து அந்த டெட் கப்பலுடைய ஃபேஸில் பட்டு அப்படி ஷைன் ஆகிறதை நம்ம நரேட்டர் பார்க்குறாங்களாம். எதுக்கு இதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மேபி அவங்க தேடி வந்த ஜாய் இது தான், அதாவது சொன்ன மாதிரி இவங்களும் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கிறாங்க, இவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் அந்த பயத்தில் வந்து அவங்களுடைய ஹார்ட் பீட் ரொம்ப, நரேட்டருடைய ஹார்ட் பீட் வந்து ரொம்ப பயங்கரமாக பீட் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹஸ்பண்ட் அந்த டெட் கப்பலுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஏக்கப்பெருமூச்சு விடுறாங்களாம், இந்த மாதிரி தானே நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருந்தோம், அதை வந்து என்னால் உணர முடியுது, நான் அந்த விஷயத்தை பார்த்துட்டேன், அந்த விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ஒய்ஃப் அந்த டெட்லி கப்பல் அவங்களுடைய ஒய்ஃப் வந்து, ஆமாம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய மெமரிஸை எனக்கு கொண்டு வந்து கொடுக்குது, குறிப்பாக அந்த ஹவுஸில் நம்ம வாழ்ந்த விஷயமா இருக்கட்டும், இங்கே நம்ம லவ் மேக் பண்ண விஷயமா இருக்கட்டும், கார்டனில் ஸ்பெண்ட் பண்ணது, ரீடிங், லாஃபிங், அப்புறம் லாஃப்டில் இருக்கிற அந்த ரோலிங் ஆப்பிள்ஸ், இது ஆப்பிள்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ட்ரெஷர் இதுதான், இங்கே தான் என்னுடைய ட்ரெஷரை நான் விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்ல நினைக்கிற அந்த ட்ரெஷர் என்ன அப்படின்னா, த லைட் இன் த ஹார்ட், லைட் இன் த ஹார்ட் அப்படிங்கிற ஃப்ரேஸ் எதை ரெஃபர் பண்ணது அப்படின்னா, அந்த கப்பலுடைய லவ், அவங்களுடைய அந்த பாண்டிங், அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுங்கிற விஷயத்தை உணர்த்தது. ஸோ அந்த விஷயத்தை தேடி தான் இந்த கப்பல் வந்து இந்த ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க, அந்த கோஸ்ட் கப்பல் வந்து அவங்க இழந்த அந்த மெமரிஸ், அந்த லவ், அந்த அஃபெக்ஷன், அந்த லேடி வந்து அந்த ஹஸ்பண்ட் மேலே வச்சுருந்த அஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அந்த ஹஸ்பண்டுடைய லவ் டுவர்ட்ஸ் ஒய்ஃப், இந்த விஷயத்தை இங்கெல்லாம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா அப்படிங்கிறத மெமரிஸை தேடி அந்த கப்பல் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நரேட்டர், அதாவது வர்ஜீனியா வுல்ஃப் நமக்கு சொல்கிறாங்க. ஸோ நரேட்டருக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருது, இந்த ஏதோ ஒரு விஷயத்தை தேடி வந்தவங்க இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க, இங்கே வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலை, ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டாக அவங்களுக்குள்ளே பேசி ரொம்ப விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும் போது நரேட்டர் வந்து இமீடியட்டாக தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சு அந்த கப்பல்கிட்ட கேட்குறாங்களாம், இதுதான் நீங்கள் பரி பண்ண ட்ரெஷரா, அதாவது த லைட் இன் த ஹார்ட்டா, அவங்களுடைய ஹார்ட்டில் உள்ள அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன், அப்புறம் இந்த மாதிரியான நேச்சுரல் பாண்டிங்கை தான் நீங்கள் எதிர்பார்த்து இங்கே வந்தீங்களா, அப்போ ஹியூமன் லைஃப் ஆர் ஹியூமன் லைஃப்பில் கூட, அதாவது லிவிங்கில் கூட லவ்ங்கிறது எவ்வளோ முக்கியமான கான்செப்ட், அதே மாதிரி கோஸ்ட் ஆனக்கப்புறம் கூட அந்த கோஸ்ட்லி கப்பல் இன் சர்ச் ஆஃப் லவ் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோ ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம், ஏன்னா ஒரு குட்டி ஸ்டோரி தான், முடிஞ்சால் இதை டெக்ஸ்டே ரீட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ
பயங்கரமான எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் இதனோட அல்டிமேட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த ட்ரெஷர் ஆஃப் லவ் அப்படிங்கிறது தான். அந்த கோஸ்ட் கூட அந்த வீட்டில் அப்படியே சுற்றி வரும்போது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணி டார்ச்சர் பண்ணணும்லாம் நினைக்கல, அவங்க லவ் மேக் பண்ண அல்லது அந்த லவ் பேஸ் பண்ண மெமரிஸ் வந்து எந்தெந்த இடத்துலலாம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கங்கிறத ரீடிஸ்கவர் பண்ணுறதுக்காக தான் அந்த பிளேஸ்க்கு அந்த கோஸ்ட்லி கப்பல் வந்திருக்குங்கிறத நம்ம வர்ஜீனியா வுல்ஃப் ரீடர்ஸ்க்கு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, லிவிங்காக இருக்கட்டும் அல்லது ஆஃப்டர் லைஃபாக இருக்கட்டும், அந்த அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா லவ் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை சொல்லியிருப்பாங்க. இதுதான் இந்த ஹாண்டட் ஹவுஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.